Hi, hello friends, welcome to my channel. இப்போ இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குறமே ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ணலாம் பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் கொடுத்து ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்பதான் நான் போற ஒரு ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பிக்சல் ஆப் ஓபன் பண்ணீங்க நண்பா, அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த நியூ டெக்ஸ்ட்டுக்கு தான் டெலிட் கொடுத்துங்க. டெலிட் ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து நம்ம கேலரியில் வச்சு இந்த அந்த ஹார்ட் ஐக்கானை வந்து எடுக்க போகிறோம். நம்ம அந்த இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக யாருமே பண்ணாத வீடியோ, ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அப்போ தான் நான் சொல்கிற ஒரு டிப்ஸ் உங்களுக்கு புரியும். இந்த ஒர்க்கு இது நானே மேக் பண்ணது, மேக் பண்ணுன்னு சொல்ல கலர் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்து வச்சுங்க. கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் மேற்கு பண்ணு, பாக்ஸ் கொடுத்து இந்த மேக்னெட் கீ மேற்கு மேக்னெட் கீ கொடுத்துருங்க. இதனால் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மாதிரி தெரியும். அப்போ தான் சென்ட்ரில் இருக்குன்னு அர்த்தம். சென்ட்ரில் வச்சுக்கோங்க. சென்ட்ரில் வச்சுட்டு லாக் பண்ணிக்கிங்க அதை. இப்போ வந்து நான் நெட்டில் வந்து ரிலீக் செத்து வச்சுருக்கேன், அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. மூணு எடுத்துங்க, மூணு வீடு. அப்போ தான் வந்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் லுக்காக ட்ரெண்டிங்காக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக இருக்குது, எல்லாத்தையும் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க மறக்காமல். ஃபஸ்ட் லெட்டர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டர் கொடுத்துங்க. அப்போ தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டுக்கு அது கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஃபாண்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இது எப்படி ஃபாண்ட் மாற்றுதுன்னா, ஏபின்னு போட்டு கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை டச் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிங்க. நான் ப்ளூ கலர் எனக்கு பிடிச்சதுனால ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே ஒன்று வச்சுங்க. அப்படியே மூணு லைன் வச்சுங்க. இப்போ வந்து அதில் டேப் பண்ணி அடுத்த லைன் கொடுத்துங்க. ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் மாற்றிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது போல் ஒரு ரிலீக்ஸுக்கும் நீங்கள் மாற்றி எழுதி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் மூணு ரிலீக்ஸ் எழுதிட்டு அப்புறமா 3D டெக்ஸ் போங்க. 3D டெக்ஸ் லாஸ்ட்டில் இருக்கும். அப்படி ஸ்டோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் 3D டெக்ஸ்னு போட்டுருங்க, 3D பாருங்கள். இதை டச் பண்ணி எனேபிள் போட்டுருங்க, எனேபிள் கொடுத்துங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு 14 வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்க வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். 14 கரெக்டாக ஒரு 14 வச்சுக்கோங்க. எல்லா லிரிக்ஸுக்கும் 14 வச்சுக்கோங்க. கரெக்டாக 14 வைங்க. எல்லா லிரிக்ஸும் 14 வச்சுங்க. வச்சாச்சு. இப்போ வந்து கரெக்டாக அந்த ஹார்ட்டில் சின்ன சின்னதாக இருக்கும், அதுக்கு கரெக்டாக அது உள்ளே இருக்கிற மாரி வைங்க. அப்போ தான் பார்க்க வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும். இது மாதிரி சின்ன சின்னதாக அழகாக வைங்க, பார்க்கவே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து இந்த ரீக்ஸை மட்டும் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹார்ட் முன்னாடியே லாக் பண்ணல, அதை அன்லாக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹார்ட்டை வந்து த்ரீடியாக மாற்ற போகிறோம். அதை டச் பண்ணிட்டு இப்படி ஸ்டோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டு 3D ஆப்ஷன் இருக்குது. இது எனேபிள் பண்ணி ஒரு 8 வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். டெக்ஸ்ட்டுக்கும் அதுக்கும் ஒரு ஒரே மாரி இருக்கும். 14 வச்சிங்கன்னா நல்லா இருக்காது, ஒரு 8 வச்சுங்க. கரெக்டாக 8 வைங்க. 8 or 7 வச்சுங்க. நான் 9 வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா சேவ் கொடுத்துங்க. சேவ் பண்ண இமேஜ் கொடுத்து அல்ட்ரா கொடுத்துங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்கள் எல்லா லேக்ஸுக்கும் வந்து பேஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சு எல்லா லேக்ஸும் எழுதிக்கிங்க.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க, அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தேன், இன்ஸ்டாகிராம் எடிட் பண்ணுறதுனால 1:1 கொடுத்துங்க. மீடியா போய்க்கிங்க, மீடியா போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த இமேஜ் எப்புக்கு, டேப்லோட் இமேஜ், அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது இப்படி பண்ண பேனல் ஜூம் ஆப்ஷன் கொடுத்து இப்படி ஜூம் பண்ணி வச்சுங்க, ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி நல்லா ஜூம் பண்ணி கரெக்டாக வர மாதிரி பாருங்கள், ஸ்கொயராக இருக்க மாதிரி பார்த்துங்க. சீக்வல் கொடுத்துங்க, ஒரு 30 seconds வச்சுக்கோங்க. உங்கள் வாட்ஸ்அப் நான் உங்களுக்கு சொல்லி தரதுனால ஒரு 6 seconds வச்சுருக்கேன். இதுக்கு ஆடியோ கொடுத்துங்க, ஏதோ ஒரு ஆடியோ உங்களுக்கு சொல்லி ஏதோ ஒரு ஆடியோ கொடுத்துக்கிறேன், ஆடியோ கொடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கலர் மாற்றணும், அதை டேப் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் போங்க. இதில் நான் சொல்கிற வேல்யூ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க வந்து அந்த ஹார்ட் லிரிக்ஸ் வருதுல அப்போ வந்து பார்க்க வந்து லுக்காக இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து -66 கொடுத்துங்க, -66 கரெக்டாக கொடுங்க. -66, -65 60 கொடுத்துங்க. அதுக்கப்புறம் +55 கொடுத்துங்க, இது பிரைட்னஸை +56. அதுக்கப்புறமா இந்த மூணு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா -87 கொடுத்துங்க, இந்த மூணு வேலையும் கரெக்டாக கொடுத்துங்க. அப்போ தான் வந்து பேக்ரவுண்டில் வந்து நம்ம ரிலீக்ஸ் வரும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு திருப்பி பேக்ரவுண்ட் டச் பண்ணி லாஸ்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் கொடுத்துங்க. இதுக்கு அவங்க லேயர் போயிங்க, லேயர் போய் நம்ம இப்போ எடிட் பண்ண அந்த ஹார்ட் ரிலீக்ஸ் கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு அந்த இன்ன அனிமேஷன் பார்த்துங்க, இன்ன அனிமேஷன் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தேன் ரப்பர் ஸ்டாம்ப் கொடுத்துங்க. அப்போ தான் வந்து ரிலீக்ஸ் வந்து உள்ளே வரமாரி நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் அது அந்த லிரிக்ஸ் டேப் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கீ இருக்கும், அனிமேஷன் கீ கொடுங்க. வரும்போது அந்த லிரிக்ஸ் ஹார்ட் வந்து ஷேக் ஆகிற மாதிரி பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில், அது எப்படின்னு நான் இதில் தான் பண்ணேன், அனிமேஷன் கீ யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இது அலைட் மோஷன் பண்ணாலும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்படி ஷேக் ஆகிற மாதிரி கொடுத்துங்க அனிமேஷன் கீ, இப்போ தான் பார்க்க வந்து நல்லாயிருக்கும் வீடியோ. ஒரு ட்ரெண்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இது ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எடிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா புரியும், இது போல் நீங்கள் 30 seconds நீங்கள் லிரிக்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருங்க, இப்போதான் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லேயர் ஆப்ஷன் போயிங்க, லேயரில் நான் ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ கொடுத்துருந்தேன், அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்காக இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே லிங்காக கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்ப்ரெட் ஸ்க்ரீனில் போயிட்டு ஃபுல் கொடுத்துங்க, இந்த பாக்ஸ் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த ஆடியோ வந்து கட் பண்ணி வச்சுங்க, ஒரு ஆட் பிஜிஎம் இருக்கும்ல கட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம எடிட் பண்ணது ஆசமாக வந்திருக்கு.
பார்க்கவே லுக் அவுட் ட்ரெண்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் சேனல் நேம் உங்களோட லோகோலாம் வச்சுக்கலாம் நீங்கள். நம்ம அடுத்த என்ன வீடியோ என்ன போட போகிறோன்னா, இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கல வாட்ஸ்அப் ஸ்க்ரீன் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் எப்போ எடிட் பண்ணுறாங்க, நானே மண்டே பிடிச்சிக்கிட்டேன். அதை எப்படி எடிட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம அந்த வந்து அதில் நிறைய சீக்ரெட் இருக்குது, நம்ம சொல்லித்தரேன், எல்லாத்தையும் சொல்லித்தரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். பிடிச்சிக்கிட்டு அடுத்த வீடியோ போடுவோம். ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியாக சொல்லித்தரலாம், சொல்லித்தரோம். அவ்வளோதான். Okay, bye friends. Thank you for watching. Please support our channel.